Hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம்னா லைப்ரரியில இருக்க கவர்மெண்ட் ஜாப் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு 10th பாஸ் பண்ணிருந்தா போதும், அதுக்கு மேற்கொண்டு 12th டிப்ளமோ இனி டிகிரி படிச்சிருக்கலாம். சாலரி பாத்தீங்கன்னா 18000 இருந்து 52400 வரைக்கும் சொல்லிருக்காங்க. இந்த வேலைக்கு போட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு பத்தி தெரியாது. ஸோ இதுக்கு ஆண் பெண் இரண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் இது தாங்க, சென்னை டிஐபிஆர் ரெக்யூட்மெண்ட் 2024 வந்து பார்க்க போகிறோம். 7 லைப்ரரியன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் டிஐபிஆர் சென்னை. ஜாப் கேட்டகரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேஸில் எடுக்க போகிறாங்க. டோட்டல் வேகன்சி 7 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் சென்னையில்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 2024 அப்போ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு நவம்பர் 15, 2024. அப்ளிகேஷன் மூட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் அண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் கேர்டேக்கர் 7 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லைப்ரரியன் கேட்டகரி 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 18லேருந்து 37 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 2500 வந்து 5000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 500 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்லேயும் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எனி மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இதை தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்ப்போம். இதுதாங்க பணியிடங்களின் பெயர் பார்த்தீங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 7 போஸ்ட் எடுக்கிறாங்க. சேலரி 2500 வந்து 5000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸும் பிடிச்சிருக்காங்க. இதை பணி அமர்த்தப்படும் இடம் பார்த்தீங்கன்னா தியாகிகள் மண்டபம் கிண்டி, பெரியவர் எம் பக்தவச்சலம் நினைவிடம் கிண்டி, இரட்டைமலை சீனிவாசன் நினைவகம் கிண்டி, மூதறிஞர் ராஜாஜி நினைவாலயம் கிண்டி, கண்ணியத்திற்குரிய காயிதேமில்ல மண்டபம், பெருந்தலைவர் காமராஜர் நினைவகம் கிண்டி, மொழிப்போர் தியாகிகள் மண்டபம் கிண்டி. கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 என்ன இருக்கோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், ராஜாஜி மண்டபம் மற்றும் காந்தி மண்டபம், சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு, கிண்டி, சென்னை 6,22,000. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி தேதியும் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 15, 2024 மாலை 5 மணிக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க, ஆதி திராவிடர் குறைவு பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.